ஹாய் வியூவர்ஸ், ஐ ஆம் லாவண்யா. டுடே நம்ம பார்க்க போகிறது 10th சமச்சீர் புக்கில் இருக்கிற எடுத்துக்காட்டு 1.24 தான் பார்க்க போகிறோம். இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 3, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 2x, ஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x இனில் எஃப் சர்க்கிள் ஜி சர்க்கிள் ஹெச் ஈக்குவல் டு எஃப் சர்க்கிள் ஜி ஆஃப் சர்க்கிள் ஹெச் என நிறுவுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போவுமே நம்ம இதை எல்ஹெச்எஸ், இதை ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ்ஸை ப்ரூவ் பண்ணிக்கலாம். எல்ஹெச்எஸ் நமக்கு எஃப் சர்க்கிள் ஆஃப் ஜி சர்க்கிள் ஹெச். இப்போ எப்போவுமே நான் ப்ராக்கெட் உள்ளே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பேன். ஜி ஆஃப் ஹெச், இதை நான் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவேன். இப்போது ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸுடைய வேல்யூ எனக்கு என்னென்னு பாருங்கள், 3x. இப்போது இது பாருங்கள், ஜி ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்குது. இப்போது ஜி ஆஃப் எக்ஸில் எங்கே எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். ஜி ஆஃப் எக்ஸ் எனக்கு வந்து 1 - 2x, அப்போது 1 - 2 × 3x சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போது 1 - இந்த ரெண்டை உள்ளே கொடுத்து மல்டிப்புள் பண்ணால் 3 × 6 6x வந்துடும். இது இப்போ இந்த வேல்யூவை நான் எடுத்துகிட்டு போயிட்டு ஜி சர்க்கிள் ஹெச் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது மொத்த டேர்மில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். எஃப் சர்க்கிள் ஜி சர்க்கிள் ஹெச்சு ஈக்குவல் டு இந்த வேல்யூ எனக்கு தெரியும், எஃப் சர்க்கிள் 1 - 6x. இந்த வேல்யூ தான் இப்போ சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். இதை பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் எந்த இடத்துல எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல தான் நான் இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ண போகிறேன், 1 - 6x. அப்போ 2 × x பதில் நான் 1 - 6x + 3, இங்கே இருக்கிற 3-ஐ சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரெண்டு டேர்மாக இருக்கிறதுனால உள்ளே கொடுத்து மல்டிப்புள் பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டுமே ப்ளஸில் இருக்கிறதுனால +2 ஆகிடும். +(-) 6 × 2 = 12 12x வந்துடும், +3. ஓகே, இப்போது எனக்கு இது ரெண்டும் ப்ளஸில் இருக்கிறதுனால ஆட் பண்ணிக்கலாம். -5 - 12x, இதை நான் ஈக்குவேஷன் 1-னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆர்ஹெச்எஸ் நமக்கு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜியை கண்டுபிடிச்சிக்கலாம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு நான் எழுதிக்கலாம். இப்போது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸுடைய வேல்யூ எனக்கு இங்கே பாருங்கள், ஜி ஆஃப் எக்ஸ் தான் இருக்குது. ஜி ஆஃப் எக்ஸுடைய வேல்யூ எனக்கு 1 - 2x. அந்த 1 - 2x-ஐ நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இது பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் எங்கே எக்ஸ் இருக்கோ எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2x + 3. இப்போ இந்த இடத்துல தான் நான் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எஃப் ஆஃப் எக்ஸுடைய வேல்யூ எனக்கு 2x + 3. எஃப் ஆஃப் எக்ஸில் எங்கே எக்ஸ் இருக்கோ இந்த வேல்யூ அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணும். இங்கே முன்னாடி 2 இருக்கிறதுனால 2 × x வேல்யூ 1 - 2x ப்ளஸ் 3. இப்போ இதை நான் உள்ளே கொடுத்து மல்டிப்புள் பண்ணிக்கலாம். என்ன ரெண்டு டேர்மாக இருக்கிறதுனால 2 - -2 - 2 = 4 4x வந்துடும், +3 வந்துடும், இங்கே இருக்கிற 3 அப்படியே வந்துடும். இப்போது இது ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா நம்மளுக்கு 2 ப்ளஸில் இருக்கிறதுனால கூட்டிக்கலாம். 3 × 2 கூட்டினா 5 - 4x வந்துடும். இப்போது எஃப் சர்க்கிள் ஜி கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம மொத்த டேர்மாக கண்டுபிடிக்கிறதுக்கு எஃப் சர்க்கிள் ஜி ஆஃப் சர்க்கிள் ஹெச். இப்போது எனக்கு இந்த டேர்ம் தெரியும், ஆஃப் சர்க்கிள் ஹெச் தெரியாது. இப்போ நம்ம எஃப் சர்க்கிள் ஜிக்கு கண்டுபிடிச்ச வேல்யூவை இங்கே எழுதிக்கலாம். 5 - 4x சர்க்கிள் ஹெச். இப்போது நம்ம இதை எப்படி எழுதுவோம்னா ஹெச் ஆஃப் எக்ஸு அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போது 5x - 4x இதில் பாருங்கள் எங்கே எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம ஹெச் ஆஃப் இது பாருங்கள் இது ஹெச் ஆஃப் எக்ஸ் மாடல், எஃப் சர்க்கிள் எக்ஸு அந்த மாடல் இருக்கும், எஃப் சர்க்கிள் எக்ஸ் மாடலில் இருக்கும். இப்போ ஹெச் ஆஃப் எக்ஸில் எங்கே எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போது 5 - 4, இங்கே ஹெச் ஆஃப் எக்ஸ் எனக்கு என்னென்னா 3x இருக்குது. அப்போது 4 × 3x, இந்த எக்ஸ் இருக்கிறது அதை இந்த எக்ஸுக்கு 4x இருக்குது, இது 3 இருக்குது. அப்போது 5 - 4 = 12 12x. ஓகே, இது ஈக்குவேஷன் 2.
இப்போ நமக்கு ஈக்குவேஷன் ஒன்று பாருங்கள். ஈக்குவேஷன் ஒன்று நம்மளுக்கு 5 - 12x கிடச்சிருக்கு, ஈக்குவேஷன் 2 நம்மளுக்கு 5 - 12 கிடச்சிருக்கு. அப்போது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி அண்ட் ஆஃப் ஹெச் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஓகே வியூவர்ஸ், இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.